وصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய தொடரின் 184வது தொடரில் 5ஆம் நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகளை, ஆற்றல்மிகு பெருமக்களை பற்றி, மகத்துவம் வாய்ந்த மார்க்க அறிஞர்களை பற்றியெல்லாம் பார்த்து வருகிற வரிசையில், அந்த நூற்றாண்டினுடைய முஜத்தித், மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவர், புதுப்பிப்பவர், மார்க்கத்திற்கு உயிரோட்டம் தந்தவர் என்று அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த சக அறிஞர் பெருமக்களால் போற்றப்பட்ட கௌதுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை பற்றி நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம். அவர்களுடைய பிறப்பு, அவர்களின் பெற்றோர்கள், அவர்களினுடைய ஆரம்ப கல்வி, அவர்கள் பகுதாதுக்கு புறப்பட்ட போது தாய் வழியனுப்பி வைத்த விதம், அவர்கள் கையிலே கொடுத்த சுமார் 40 தீனார்கள், வாழ்க்கையின் எந்த இடத்திலும் பொய்யுரைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தாய் அனுப்பி வைத்த பெரும் பொக்கிஷமான அந்த வார்த்தைகளை, வாழ்நாள் முழுக்க வஃத்தாகிற வரை அந்த வார்த்தையை பேணியவர்கள், வாயில இருந்தவர்கள் பொய் பேசியதில்லை. வழியில வழிப்பறி கொள்ளையர்களிடம் சிக்கி கொண்டு இருக்கிற தீனார்களை எல்லாம் அவர்கள் பிடுங்கி கொண்ட போது, இவர்கள் எந்த வாணிப குழுவோடு சேர்ந்து பகுதாதுக்கு பயணப்பட்டார்களோ அவர்களின் உடைமைகளை, பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்ட போது, இவரிடம் எவ்வளவு காசு என்று கேட்க, உள்ளதை உள்ளவாறே சொல்ல, அதன் மூலம் திருந்திய அந்த திருடர்கள், அவர்கள் எல்லாரும் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்தில், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் முதன் முதலாய் தன் தௌபாவை சொல்லி அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கோர, அவரை பின்பற்றி அவருடைய குழுவில் இருந்தவர்கள், வழிப்பறி குழுவில் இருந்த எல்லாரும் தௌபா செய்தார்கள். பின்னாட்களில் இதை குறிப்பிடுகிற ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே முதன் முதலாய் என் கையிலே தௌபா செய்தவர்கள் இவர்கள்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். மட்டுமல்ல, வழிப்பறி செய்த எல்லா பொருட்களையும் திரும்ப அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு, அவர்களில் ஒன்று ரெண்டு பேர் பின்னாட்களில் மிகப்பெரிய சூஃபியாக்களின் ஞானபாட்டையில் பெரிய மனிதர்களாக, மகத்துவமாக ஷேகுகளாக அவர்கள் மிளிர்ந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. நாம் கடந்த வாரம் அந்த நிகழ்ச்சியோடு நேரம் அதிகமாவதை ஒட்டி நிறுத்திவிட்டோம். அதில் நிறைய விஷயங்கள் சிந்தனைக்குரியவை. பொதுவாகவே நிறைய மார்க்க அறிஞர்களை உருவாக்கியதற்கு பின்னணியில் அவர்களுடைய தாய்மார்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மார்கள் கற்பிக்கும் ஒழுக்கமும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் விதமும், அவர்கள் ஊட்டுகிற மார்க்க நெறிகளும் தான் பின்னாலே பெரிய மனிதர்களாய் நிறைய பேர்த்தை மிளிர வைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு இங்கே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களின் தாய், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹுடைய தாய், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய தாய், இப்படி வரிசையாக நிறைய பேரை சொல்லலாம். தாயினால் ஊட்டப்பெற்ற மார்க்க அறிவின் வழியாக இந்த உலகத்தில் உய்வும் உயர்வும் பெற்ற பெருமக்கள் இவர்களெல்லாம். பொய் சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கிற தாய்மார்களுக்கிடையில், பல்வேறு விதமான தகாத வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு தாயே ஆசிரியையாக அமைந்துவிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் காலம் முழுக்க பொய் சொல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, மறுமை நாளில் நான் உன்னை சந்திக்கிற வரை முஹியுத்தீன் நீ பொய் பேசிவிடக்கூடாது என்பதை ஒரு தாய் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த தாயினுடைய உபதேசங்கள் தான் இவர்களை பெரிய அளவில் உருவாக்கியது என்று சொல்லலாம்.
மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களின் துவக்கமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தத்தில் இருந்து துவங்குகிறது. ஆக உள்ளூரிலே இருந்து 18 வயது வரைக்கும் என்னென்னவெல்லாம் படிக்க முடியுமோ அதையெல்லாம் படித்து முடித்து விட்டார்கள். உள்ளூரில் இருக்கிற உலமாக்கல் என்று சொல்லுவதை விட அவர்களின் குடும்பத்திலே இருந்த உலமாக்கலிடமே. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவர்களுடைய தாய் வழி தாத்தா நன்னா சையத் அப்துல்லாஹி சௌமாயி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மிகப்பெரிய மார்க் அறிஞர். குடும்பத்திலே இருக்கிற உலமாக்களிடமே நிறைய படித்து ஷரியத்தின் விஷயங்களை தெரிந்து கொண்டவர். ஹிஜ்ரி அநேகமாய் 488 தங்களுடைய 18வது வயதில் இவர்கள் பகதாதை நோக்கி புறப்படுகிறார்கள். பகதாதிற்கு போனால் காட்சிகள் வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், ஒரு முழு உலகத்தையும் ஒருவன் பார்க்க வேண்டுமென்றால் பகதாதிலே பார்க்கலாம். பெரிய பெரிய கல்விக்கூடங்கள், பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய துறை சார்ந்த அறிஞர்கள், மறுபக்கம் உலகத்தின் பெரும்பெரும் பணக்காரர்கள், உலகத்தின் பெரும்பெரும் மருத்துவமனைகள், மறுபக்கம் கேளிக்கை விடுதிகள், ஆட்டம் பாட்டங்கள், சுருக்கமாய் இன்னொரு துன்யா பகதாத். பகதாத் என்பதை இன்னொரு உலகம் என்பார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தவர் எதன் பக்கமும் தன் கவனம் திரும்பி விடாமல் மார்க்கத்தை படிப்பதிலே மாத்திரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று 1000 கலைகளை கிதாபுகளை ஓத வேண்டும் என்று ஆசையோடு வந்தவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்தது ஃபிக்ஹு என்று சொல்லக்கூடிய சட்டத்துறையை. மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் முதலில் படித்தது சட்டத்துறை. இது என்னவோ தெரியவில்லை, இவர்களல்ல நிறைய அவுலியாக்களின் வரலாறுகளை படித்தால் அவர்கள் முதன் முதலில் ஹதீஸை படிப்பதற்கு முன்னால், தப்சீரை படிப்பதற்கு முன்னால் அவர்கள் போய் முதலில் ஃபிக்ஹை தான் படித்திருக்கிறார்கள். ஃபிக்ஹை படித்தார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்றால், பின்னாட்களில் இவர்கள் சூஃபீசத்தை நோக்கி நகர வேண்டும். சூஃபீசத்திற்கு பெரிய ஃபிக்ஹு என்று பெயர் உண்டு. பிரபலமான கிதாப் அல் ஃபிக்ஹுல் அக்பர் இந்த தரத்திலே உள்ளதாகும். ஃபிக்ஹிலே மார்க்க சட்டங்களை எல்லாம் படிப்பதற்காக வேண்டி அவர்கள் சில உஸ்தாதுமார்களை தேர்ந்தெடுத்தார்கள், ஆசிரிய பெருமக்களை. மிகப்பெரிய அந்த காலத்திலே வாழ்ந்த அறிவு ஜீவிகள் அவர்கள், அவுலியாக்கள் அவர்கள். இதில் குறிப்பாக அபு சயீத் அல் மஹ்ரமி ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களுடைய ஆஸ்தான உஸ்தாத் என்று சொல்லலாம். மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களுடைய ஆசான் என்று சொல்லலாம். அபு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் தான் முழுமையாக படிக்கிறார்கள். இவர்கள் படிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஃபன்னு அந்த ஃபிக்ஹில ஹம்பலி மதுஹபினுடைய சட்டங்களை முதலில் படிக்கிறார்கள். அந்த காலத்தில் கொஞ்சம் வேகம் பெற்று வளர்ந்த மதுகபுகளில் மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாவுடைய சமகாலத்தில் ஹம்பலி மதுகபு தான் கொடிகட்டி பறந்தது, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில். ஹனபி மாலிகி ஷாஃபிஐ மதுகபுகளெல்லாம் வந்து மக்களிடத்திலே அவைகள் கலந்து பின்பற்றுவோரும் இருக்கிற அந்த நிலையில் மிக வேகமாக அந்த மண்ணிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹம்பலி மதுகபு. எனவே இவர்கள் ஹம்பலி மதுகபை பின்பற்றினார்கள், படித்தார்கள், சட்டம் படித்தார்கள். பின்னாட்களில் ஷாஃபி மதுகபின் பக்கம் இவர்கள் சாய்ந்தார்கள் என்றும், இவர்களுடைய ஃபத்துவாக்கள் அனைத்தும் இந்த 2 மதுகபுகளையும் ஒட்டி வரும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து சொல்லுவோம். முதலிலே ஃபிக்ஹே ஹம்பலி, ஹம்பலி மதுகபினுடைய சட்டங்களை எல்லாம் கரைத்து குடிக்கிறார்கள். இங்கே நம் சிந்தனைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அது என்னவோ தெரியவில்லை, மஷாயிகள் சூஃபியாக்கள் நிறைய வலிமார்களின் வரலாறு படிக்கிற போது அவர்களெல்லாம் ஹம்பலி மதுகபை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் ரகசியம் என்னவென்று தெரியவில்லை. பல்வேறு கிதாபுகளில் இது குறித்து அலசப்பட்டும் இருக்கிறது. ஏன் இப்படி நிறைய பேர் ஹம்பலி மதுகபிலே இருந்து சூஃபிகளாக மாறினார்கள்? பொதுவாக மதுகபுகளில் சிலது கொஞ்சம் கடுமையாக இருக்கும், சிலது கொஞ்சம் லேசாக இருக்கும். எந்த கடுமைக்கும் இடம் தராத மதுகப் என்பது ஒரு பெயர் ஹம்பலி மதுகபுக்கு உண்டு. ஹனபி மதுகபை விடவும், ஷாபி மாலிகை விடவும், ஹம்பலி மதுகபுகளுடைய சட்டங்கள் லேசானவை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு புள்ளியை சொல்லி இதை விட்டு நகரக்கூடாது என்று வலியுறுத்துகிற மதுகபுகளுக்கு இடையில் இப்படி செய்தாலும் கூடும், இப்படி செய்தாலும் கூடும் என்று 2 கருத்துக்களை முன்மொழிவது ஹம்பலி மதுகபு. ஹம்பலி மதுகபில் இந்த 2 பட்ட நிலைகளுக்கும் கூட சமயங்களில் அனுமதி உண்டு. சுருங்கச் சொன்னால் லேசாக பின்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய மதுகம், அதை படித்து முடித்து ஹம்பலி மதுகபிலே இருந்து நிறைய பேர்
சூஃபிசத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஒரு சில கிதாபுகளில் எதனால் சூஃபியாக்களில் அதிகமான பேர் ஹம்பளியாக இருக்கிறார்கள் என்று கூட சர்ச்சைகள் செய்யப்பட்டு அதில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுவது உண்டு. இங்கே அப்படிப்பட்ட விரிவுகளை பேசுகிற போது அது அந்த வரலாற்று நோக்கத்தில் இருந்து நகர்ந்து விடுவோம் என்பதால் நாம் இத்தோடு சுருக்கி கொள்ளுகிறோம். ஹம்பளி மதுகபை ஆரம்பத்தில் அதிகமாக கற்று அதனுடைய ஃபத்வாக்களை வழங்குவதற்கு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் தலைப்படுகிறார்கள். இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிய வேண்டும். இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹியினுடைய வரலாற்றை நாம் சமீபத்திலே தான் பார்த்து முடித்தோம். அவர்களின் கடைசி 10-15 வருஷம் நமக்கு தெரியும். தூக்கி எல்லாத்தையும் நிசாமியா மதரசாவிலிருந்து பாடமும் வேணாம், கிதாபும் வேணாம், மாணவர்களும் வேணாம், பயானும் வேணாம், ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுட்டு அவர்கள் ஒரு துறவு நிலை மேற்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். ஒரு 10-12 வருஷம் அவர்கள் வெளியே போன நேரம் பார்த்து முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா உள்ளே போகிறார்கள். பகதாதுக்குள்ளே போய் அபு ஹாமிதுல் கசாலி எங்கே என்று விசாரித்தால் அபு ஹாமிதுல் கசாலி அத்தனையும் திறந்து விட்டு போய்விட்டார். ஒரு சில பேர் அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார் என்றெல்லாம் பதில் சொல்ல, இருந்தாலும் கற்க வந்த கல்வியை பிடிவாதமாக கற்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் முதலில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் நிசாமியாவிலே மாணவராக சேர்கிறார்கள். பாரம்பரியமான ஏராளமான பண்பட்ட உலமாக்களினுடைய பாசறை தான் நிசாமியா மதரசா. நிசாமியாவுக்குள்ளே இமாம் கசாலி இமாம் விடை பெற்றதற்கு பிறகு எல்லாம் வல்ல இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தானோ என்னவோ முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இமாம் கசாலி இல்லாவிட்டால் பரவாயில்லை, இங்கே இருப்பவர்களில் ஆகத்திறமையாக ஓதி கொடுக்கிற இறை நெருக்கத்தை பெற்ற பேணுதலுடைய உஸ்தாதுகள் யார் என்று விசாரிக்கிற போது அபு ஜக்கரியா யஹ்யா தப்ரேசி என்றொருவர் அங்கே உஸ்தாதாக இருக்கிறார் ரஹிமகுல்லா. அவர்களை தங்கள் மானசீக ஆசிரியராய் குருவாய் ஏற்றுக்கொண்டு மண்டியிட்டு அவர்களிடத்தில் பாடம் படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பகதாதிலே வந்ததற்கு பிறகு இவர்களுடைய முதல் உஸ்தாத் என்று சொல்லலாம் அபு ஜக்கரியா யஹ்யா தப்ரேசி அவர்கள். 40 தீனார் அம்மா கொடுத்து விட்டாங்க, எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? வந்த காசெல்லாம் ஓரளவு இவர்கள் ஓத ஓத அதற்காக புத்தகங்கள், பிரதிகள், அவுராக் என்று சொல்லக்கூடிய எழுதும் காகிதங்கள், எழுதுகோள்கள், மைகள், உணவு செலவு, ரொட்டிக்கான காசு, இப்படியெல்லாம் இவர்களுடைய காசுகள் தீர்ந்து விட்டது. கொஞ்சம் காசு இருக்குது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா கையில் இருப்பதை கொண்டு பல்லாண்டு ஓத வேண்டும். எனவே சுருக்குகிறார்கள், தேவையை சுருக்குகிறார்கள், உணவை சுருக்குகிறார்கள், தங்களின் செலவினங்களை சுருக்குகிறார்கள். இது போன்ற நேரங்களில் தான் வலிமார்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். நம்மை போல 3 நேரமும் 5 நேரமும் சாப்பிட்டவர்கள் அல்ல, நம்மை போல சிறுதீனிகளையே பெருந்தீனியைப் போல சாப்பிடக்கூடியவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு ஒருவேளை என்றெல்லாம் கூட இருக்கிற காசு தீர்ந்து விடுவதற்குள் கல்வி முழுவதையும் கல்வியில் ஏற்றிவிட வேண்டும் என்கிற பேரவாவில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சுருக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வறுமையோடு போராடுவது என்பது 1 வருஷம், 2 வருஷம் வறுமையோடு இருந்து அவர் ஓதி முடித்தார் என்று சொன்னால் பரவாயில்லை, 7 ஆண்டு காலங்கள் வறுமையில் இருந்திருக்கிறார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா. 7 வருஷம் முழுக்க முழுக்க காசு கையில் ஆக நெருக்கடி. அந்த நெருக்கடியிலேயும் யாரிடத்திலேயும் கையேந்தவில்லை, எனக்கு இல்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கவில்லை. இருக்கிற காசை வைத்து தண்ணீரும் ரொட்டியுமாய் காய்ஞ்ச கோதுமையினுடைய அந்த ரொட்டிகளை வைத்து கொண்டு அவர்களுடைய காலம் 7 ஆண்டு காலம் வறுமையில் தள்ளி இருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களினுடைய பார்வையிலே அந்த ஷேக் ஹம்மாத் என்பவர்கள் பட்டார்கள். ஷேக் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி விசாரித்து அவர் எவ்வளவு பெரிய ஆன்மீக பெருந்தகை என்றெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் ஷேக் ஹம்மாத் அவர்களிடத்திலே சென்று அவர்களை மானசீக குருவாய், ஷேகை காமிலாய், தன்னுடைய பீர் முர்ஷிதாய், தன்னுடைய வழிகாட்டியாய், வாழ்வில் ஆன்மீகத்தினுடைய வாசல் திறந்து வைக்கின்ற குருவாய் ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே ஆன்மீக தீட்சதை பெற்றவர்களாய் அவர்களோடு நெருக்கம் பெற ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் அவர்களிடமிருந்து சொல்லிவிட்டு ஹஜ்ஜுக்கு பயணமாகிறார்கள். இவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாவினுடைய ஹஜ்ஜும் அவர்களுடைய படிப்பினைகளும் நிறைய கிதாபுகளில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் செய்வதைப் போல சொகுசு பயணம் அல்ல அது.
கடுமையான கஷ்டமான பயணம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மக்காவுக்கு போய் சேர்ந்து காபாவை பார்த்து கண்ணீர் மல்க கதறி அழுதவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வருகிறார்கள். காபாவிலே பதிக்கப்பட்டிருக்கிற ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வந்து நின்றவர்கள் துவா செய்கிறார்கள், அல்லாஹும் மஃபிர்லி தம்பி, யாரா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. அவுசுல்லாலும் ஹஜ்ருல் அஸ்வதிலே வந்து கேட்ட துவா நம் கவனத்திற்குரியது, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வயலம் தகஃபிர்லி, நீ ஒருவேளை மன்னிக்கலைன்னா மறுமையில் தயவு செய்து என் கண்ணை குருடாக்கி விடு. காரணம், நான் பாவி என்கிற நிலையில் சாலிகின்களை நல்லோர்களை நான் சந்திப்பதற்கு வெறுக்கப்படுகிறேன். நான் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக சந்திக்க வேண்டும். நான் பாவி என்கிற அடைமொழியோடு பாவம் செய்தவனாக ஒரு குற்றவாளியாக நான் இருக்கிற நிலையில் அந்த குற்ற கண்களோடு ஆன்மீக பலம் வாய்ந்த பெரியவர்களை நான் பார்க்க விரும்பவில்லை என்று துவா செய்கிறார்கள் என்றால், அந்த இளம் வயதிலேயும் கூட அவர்களுக்கு இருந்த மறுமை சிந்தனை, நல்லோர்களை குறித்த சிந்தனை, இதுவெல்லாம் ரொம்ப அபாரமான வார்த்தைகள். இவைகள் அல் முஹ்தசர் ஃபி அஹ்பாரில் பஷர் என்றொரு கிதாப் அல்லாமா அபுல் ஃபிதா அவர்கள் எழுதியது. அதிலே அவர்கள் ஹஜ்ஜிலே கேட்ட துஆக்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஹஜ்ஜு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹுவையே நேரடியாக பார்ப்பது போல் அவர்கள் காபாவை பார்த்தார்கள். மக்காவிலும் அரபாவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபிலும் மக்காவினுடைய முகத்தஸான பரிசுத்தத்திற்குரிய இடங்களில் நிற்கிற போதெல்லாம் ஏதோ அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் இருப்பதை போன்று அவர்கள் அங்கே நடந்து கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, எல்லாரும் ஹஜ்ஜு முடிச்சுட்டு மதினாவுக்கு போகணும், நம்மளாம் அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? ஹஜ்ஜு முடிச்சுட்டு மதினாவுக்கு போவோம் பெரும்பாலான பேர். சில பேர் சமீப காலங்களாக மதினாவை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹைர் எப்படியோ, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லா அவர்களுக்கு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிருச்சு, பயணம் முடிஞ்சிருச்சு, மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்கள். இல்லைன்ட்டாங்க, மதினாவிற்கு நான் இப்போது வர முடியாது, நான் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல மக்காவில் வேலையை முடிச்சுட்டு அப்படி ஒரு அட்டாச்சடாக ஒரு இலவச இணைப்பு மாதிரி மதினாவுக்கு வர்றதை நான் விரும்பலை. மதினாவிலே அடங்கி இருக்கக்கூடிய எனது பாண்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தனியாக அதற்கென்று சஃபர் செய்து வர வேண்டும். மக்காவுக்கு வந்த இடத்தில் மதீனாவை ஜியாரத்து செய்தேன் என்கிற பெயர் எனக்கு வேண்டாம், நான் திரும்ப பகுதாதுக்கு போகிறேன். வருகிறார்கள், மீண்டும் மக்காவில் இருந்து ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா செல்லாமல் பகுதாதுக்கு வருகிறார்கள். வந்த கையோடு பகுதாதில் இருந்து திரும்ப, ஆச்சரியம், அந்த காலத்தில் பகுதாதில் இருந்து மதீனாவிற்கு கால்நடையாக ரசூலுல்லாவை பார்க்க போகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது கூட கால்நடையாக வரவில்லை, வாகனத்தில் ஹஜ்ஜு செய்பவர்களோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் மதீனாவிலே வாழுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அது அவர்களுடைய பாட்டனார் என்பதால் தாய் வழியிலும் பாட்டனார், தந்தை வழியிலும் பாட்டனார், தாத்தாவை சந்திக்கப் போவதற்கு வாகனமெல்லாம் தேவையில்லை, பகதாதில் இருந்து நான் போக வேண்டும், கால்நடையாக போக வேண்டும் என்று தனி சஃபர் செய்து முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து தங்களின் தாத்தாவுக்கு சலாம் சொல்லி மதீனா முழுக்க தங்கி இருந்து ஜியாரத்து செய்ததாய் அவர்களுடைய மக்கள் அவுதுல் ஆலமினுடைய மகன்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய அவர்களுடைய ஹஜ்ஜு பிரயாணம் சம்பந்தப்பட்ட கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். ஏறத்தால ஹிஜ்ரி 521 தரிசில் உட்கார்ந்து விட்டார்கள், உபதேசம் செய்ய துவங்கி விட்டார்கள், ஃபத்வா கொடுக்க துவங்கி விட்டார்கள். அல்லாஹு அக்பர் உலகத்தின் எல்லா இடங்களிலும், எப்படி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய பெயர் உலகமெல்லாம் பேசப்பட்டதோ, சொல்லப்போனால் அவர்களை விட சற்று அதிகமாக பரவிவிட்டது இவர்களுடைய பெயர். முஹியத்தீன் பாடம் எடுக்கிறார், முஹியத்தீன் பாடம் நடத்துகிறார், பயான் பேசுகிறார், பெருங்கூட்டம். இது குறித்து அவர்களுடைய மகன் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு, அஷேக் அப்துல் வஹாப் என்பது அவர்களுடைய மகனுக்கு பெயர், ஹவுதுல் ஆலமுடைய மகன் அஷேக் அப்துல் வஹாப் அவர்கள் எழுதுகிறார்கள், எங்களுடைய தந்தை பாடம் நடத்த துவங்கிய போது உலகத்தின் 8 திக்கில இருந்தும் உலமாக்களும் ஃபுகஹாக்களும் வந்து அமர துவங்கினார்கள்.
முதன் முதலாக அவர்களுடைய உஸ்தாதான அபு சயீது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சின்ன மதரசாவை வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் வைத்து இவர்கள் பயான் பேச ஆரம்பித்தார்கள். அதில் கூட்ட நெருக்கடி கடுமையாகி வேறு வழியே இல்லை, மதரசாவை விரிவுபடுத்த வேண்டும் அல்லது நிறைய மக்களை கொல்லும் அளவுக்கு இடமாற்ற வேண்டும் என்கிற தேவையெல்லாம் ஏற்பட்டது. இவர்கள் பாடம் நடத்த துவங்கிய அந்த ஹிஜ்ரி 521 மாணவர்களானவர்கள் பெரும் ஆட்கள். அல்லாமா ஹசன் இப்னு முஸ்லிம் அல் இராக்கி ரொம்ப பிரபலமான பின்னாட்களில் இறை நேசர். அல்லாமா அப்துல் கனி அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பிரபலமான ஹம்பலி மதுகபினுடைய சட்டமேதை அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி இவர்களெல்லாம் அப்போது மாணவர்கள். துவக்க காலத்திலிருந்து முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாவிடம் ஓதிய மாணவர்களில் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஷேக் அவர்களுடைய மகன் அப்துல் வஹாப் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொற்பொழிவு என்றால் எங்களுடைய தந்தை அப்படி சொற்பொழிவு செய்வார்கள். அமைதியாக ஒரு பெருங்கூட்டம் அப்படியே உட்கார்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கில். வாரத்திலே 3 அவர்கள் பயான் செய்வார்கள். கான வாலிதி எஃதுபோ எத்தக்கல்லமோ ஃபில் உஸ்புஇ தலாத மர்ராத்தின் 3 செய்வார்கள். 1வது ஜும்மாவுடைய நாள் அதிகாலை ஃபஜ்ருக்கு பின்னாலே. நம்மளை மாதிரி 15-20 இல்லை, மணிக்கணக்கில் போகும். அது ஜும்மாவினுடைய அதிகாலை துவங்குகிற சொற்பொழிவு புக்ரத்தல் ஜும்மா அஷியத்து தலாதா செவ்வாய்க்கிழமை அன்று இரவு இஷாவிற்கு பிறகான பயான். 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை புக்ரத்தல் அஹது. இந்த 3 வாரத்தில் இவர்கள் பயான் செய்வார்கள் என்பது உலக மக்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. இந்த நாளைக்கென்று அந்த சொற்பொழிவுக்கென்று இடம் பிடிக்க குதிரையிலும் ஒட்டகத்திலும் வெகு தூரத்தில் இருந்து வந்து அங்கே உட்காருவார்கள். சொற்பொழிவு பேசுறதுன்னா சும்மா 1-2 அப்படிலாம் இல்லை. 521 ஆரம்பித்த பயான் 561 வரையும் 40 பயான் பேசியிருக்காங்க. அல்லாஹு அக்பர். எத்தனை தலைப்புகளில் எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு ஆன்மீக விஷயங்களை, எவ்வளவு அல்லாஹ் ரசூலை பற்றி, அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பற்றி, ஹராம் ஹலாலை பற்றி, உலகத்திற்கு கூவி கூவி சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் 40 வாரத்தில் 3 அதுவும் பல மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கல்வி கடலாக இருக்க வேண்டும். தர்சில் பாடம் நடத்தினது 33 பயான் பேசினது 40 வருஷ கணக்கெல்லாம் துல்லியமாக வரலாறாக பதிவாயிருக்காது. அதை எழுதுகிறவங்க அவங்களுடைய மகனே எழுதுகிறார்கள். 528 தொடங்குகிற பாடம் 561 முடியுது. ஏறத்தாழ 33 அவர்கள் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். மிர்ஆத்து ஜமான் ஃபி தாரீஹில் அயான் ஒரு கிதாபு. அந்த கிதாபில் அவர்கள் பாடம் நடத்தியது, பயான் பண்ணது, எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை மாதம், துல்லியமாக அந்த கிதாபில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களின் ஆன்மீக பயணம், அவர்களின் குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பாடம் நடத்துகிற பாங்கு, இப்படி நிறைய கோணங்களில் அவர்களை பார்க்க வேண்டும். முத்துமுத்தாய் நிறைய மக்களை பெற்றெடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். 4 மூலமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய கிராமம், ஒரு ஊருன்னு சொல்லலாம். அவ்வளவு மக்கள், எல்லா மக்களுமே இறைநேசர்கள். அதான் இங்கே கவனிக்கணும். நல்லோர்கள் வயிற்றில் பிறந்த எல்லாரும் நல்லவர்களாகுவதில்லை. விதிவிலக்காய் சில பேரை எல்லாம் அப்படி வைத்தான். நம்ம எத்தனை மக்கள் பேரம் பேத்தி அவங்க பேர் இதெல்லாம் சொல்கிறதுன்னா அது தனியாக ஒரு வேர்களும் விழுதுகளும். அது வேறு கௌதுல்லாத முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி விழுதுகள் கியாமத்து வரையும் போயிட்டுருக்கு. 10 அவங்களுடைய மக்களில் ஃபேமஸ் ஆனவங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதாவது அவர்கள் வாழ்கிற கடைசி காலத்திலும் அவர்கள் வாழ்ந்து முடித்த காலத்திற்கு பின்னாலேயும் 10 அப்துல்லா ஒருத்தர் பேர், அப்துல் வஹாப் ஒருத்தர் பேர், ஈசா ஒருத்தர் பேர், மூசா ஒருத்தர் பேர், அப்துல் அசீஸ் ஒருத்தருடைய பேர், அப்துல் ரஸாக் ஒருத்தருடைய பேர், இப்ராஹீம் ஒருத்தருடைய பேர், அப்துல் ஜப்பார் ஒருத்தருடைய பேர், சாலேஹ் ஒருத்தருடைய பேர். நான் இப்போ 10 சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இந்த பேர் வைக்கிறவங்களாம் நாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க, யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஸ்டைல் நேமு, ஏதாவது புது நேம் ஏதாவது தெரியுதா? 10 இந்த பிரபலமானவங்களில் 5-6 பேர்த்துக்கு பேர் என்ன தெரியுமா? அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்.
அப்துல் வஹாப், அப்துல் ஜப்பார், அப்துல் அசீஸ், அப்துல் காதர் எல்லாமே பூரா அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர்த்துக்கு பூரா நபிமார்கள் பேர், இப்ராஹிம் அலி இஸ்லாம், சாலி அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாம். முடிஞ்சு மக்களை பெற்றெடுத்து சாலிகான அவுளியாக்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்கள் கண்களில் முதலில் படுவது அஸ்மாவுல் ஹுஸ்னா படுகிறது, குரானில் வருகிற நபிமார்களின் பெயர்கள் படுகிறது. நமக்கு இந்த ரெண்டை விட்டுட்டு எல்லா பேரும் இன்றைக்கு பிடிக்கிறது. இதை மட்டும் சொ யாராவது ஒரு அஜர்த்து அஸ்மாவுல் ஹுஸ்னாலேருந்து பேர் சொல்கிறாருன்னா அவர் வந்து பிற்போக்கான அஜர்த்து மாதிரி, அப்டேட் ஆகாத அஜர்த்து மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் பேர் கேட்குறாரு அப்துல் காதர்னு வைங்க, அப்துல் ஜப்பார்னு வைங்க, அப்படின்னா நீ எல்லாம் முன்னேறவே மாட்டியாங்கிற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நபிமார்கள் பேர் வைங்கன்னா ஐயய்ய அப்படின்னு ஒரு ஒரு அசிங்கமாக அசூசையாக. உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த வலிமார்களின் குடும்பத்து பிள்ளைகளின் பெயரெல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருந்திருக்கிறது, அம்பியாக்களின் பெயராக இருந்திருக்கிறது. அது ஏன்னும் நமக்கு மாத்திரம் பிடிப்பதில்லை. உலகத்தில் ஆகச்சிறந்தவர்களாய் நாம் பார்க்கிற நபிமார்களுக்கு பின்னாலே மிகப்பெரிய அளவிலே வழியாக வைத்து நாம் போற்றுகிற மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள், அது வந்து 90-91 வயசு வரைக்கும் ஹதீஸு பாடம் நடத்தி ஆலிம்களுக்கு ஆசானாக இருக்கிறவருக்கு புது பேர்லாம் தெரியாதா? டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறதுக்கெல்லாம் தெரியாதா? அரபு இலக்கண இலக்கியத்தில் ஊறி போய் அரபி கிதாபுகள், நூற்றுக்கணக்கான கிதாபுகளுடைய ஆசிரியருக்கு ஸ்டைல் நேம் எல்லாம் வைக்க தெரியாதா? ஆனால் வச்ச பேர் பூரா அல்லாவுடைய திருநாமங்களை வச்சுருக்காங்க, நபிமார்களுடைய திருநாமங்களை வச்சுருக்காங்க. நான் இந்த 10 பசங்களில் எந்த பசங்கள்லாம் எந்த வகையிலெல்லாம் மேம்பட்டார்கள், ஏன்னா எல்லா மக்களையும் பேரன் பேத்திகளை எல்லாம் சொல்லலை, நாலு மனைவிமார்களோடு தனித்தனியாக பிறந்த பிள்ளைகளினுடைய பட்டியலெல்லாம் சொல்லலை, ஒட்டு மொத்தமாக அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்குமான மக்களில் இந்த 10 பேர் பிரபலமானவர்கள், இவர்களில் பல பேர் ஆசிரியர்கள், இவர்கள் பல பேர் பெரிய பெரிய இறைநேசர்கள். அது குறித்த விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த தொடரினுடைய அடுத்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா போன்ற பெரும் பெரும் மகான்களின் நல்ல துஆவுக்குரியவர்களாய், அவர்களை மஹப்பத்து வைப்பதன் மூலம் அவர்களினுடைய நல்துவாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.